வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வயதுக்கு வந்த தமிழ் பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க இன்றைய நவீன உலகில் வாழும் அனைத்து தமிழ் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாவாடை தாவணி அணிந்த பெண்கள் இன்று நவநாகரிக உடைகளுக்கு மாறிவிட்டனர் அவர்களின் மாற்றத்திற்கு ஏற்ப பல்வேறு நோய்களும் வர ஆரம்பித்து விட்டன அன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் படைந்ததில் இருந்து பாவாடை தாவணி கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பின்னர் சில வருடங்கள் கழித்து சேலை கட்டினார்கள் இதற்கு காரணம் என்னவென்று எப்போதாவது நீங்கள் யோசித்தது உண்டா பருவம் அடைந்ததிலிருந்து கருப்பப்பை உள்ள இடத்திலும் தொப்பிலை சுற்றிலும் காற்றோட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாவடை தாவணி மற்றும் சேலை அணியும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்போதுதான் அங்கு அதிக உஷ்ணம் ஏற்படாமல் இருந்து கர்ப்பப்பையை காக்கும் என்பதற்காகத்தான் ஆனால் இப்போதோ அந்த இடத்தில் காற்றோட்டம் படாமல் ஜீன்ஸ் டி ஷர்ட் சுடிதார் என்று போட்டுக்கொண்டு கர்ப்பப்பை உஷ்ணமடைந்து அந்த உஷ்ணம் வெளியேற வழியின்றி உடலே கர்ப்பப்பையை காக்க நீர்க்கட்டியை கர்ப்பப்பைக்குள் ஏற்படுத்தி உஷ்ணத்தை குறைக்க முயற்சி செய்கிறது கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக்கொண்டவர்களுக்கு உடல் மொழியை கற்றுக்கொள்ள நேரம் இருப்பதில்லை ஆதி காலத்தில் பெண்கள் வீட்டினை சாணமிட்டு மெழுகுவார்கள் அது ஒரு சிறந்த உடற்பயிற்சி வயிற்றினை அழுத்தி மண்டியிட்டு வேலை செய்யும் பொழுது நரம்புகளும் இடுப்பு எடும்புகளும் வலுப்படும் அன்றே இது அனைவரும் உட்கார்ந்து மற்றும் நின்று கொண்டு செய்யும் வேலை இன்றைய காலத்தில் ஐடி சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் என்று மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்யும் பயணி பணிகளிலேயே பெண்கள் ஈடுபடுகின்றனர் இதனால் இரத்த ஓட்டம் தடைப்படுகிறது ஆகையால் ஹார்மோன்களுக்கு சரிவர இயங்குவதில்லை இரவில் முழித்து பல வேலை செய்து பகலில் தூங்கினால் உடல் வெப்பம் மிகும் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களின் வயிற்று பகுதியே இன்றைய தலைமுறையினரோ நாகரிகம் வளர்ச்சி என்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் போது ஆரோக்கியம் என்ற விஷயத்தை பத்தடி பின்னோக்கி செல்கிறார்கள் என்பதை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடிகிறது நம் பாட்டி காலத்தில் நாம் கேள்விப்படாத புது பெயரில் பெண்களுக்கு நோய்கள் இப்போது கேள்விப்பட்டிருக்கிறோம் இதற்கு எம் புதிய வாழ்க்கை முறையே காரணம் வேகமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வேகாத உணவை வேகமாக உண்டு வேகமாக உடுத்து வேகமாக உடைகளை உடுத்தி வேகமாக உழைத்து வேகமாகவே மடிந்து விடுகிறோம் புதிய வாழ்க்கை முறையில் பருவம் அடையும் பிள்ளைகளை நாகரிகம் உள்ள இளம் தாய்மார்கள் பக்குவமாக கவனிக்காமல் விடுவது கர்ப்பப்பை வியாதிகளுக்கு காரணமாக ஆகிறது மேலும் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய அறிவுக்கன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் മറ്റവർക്കും ഷെയർ പണു താങ്ക്